வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோஸ் பதிவு பகிர்வின் வழியாக ஆஸ்திரேலியாவிலே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே இந்த மாநில அரசாங்கத்தினால் தமிழை இனி பாடசாலைகளிலே ஒரு மொழி பாடமாக எடுக்க முடியும் என்கின்ற முறைமையை அமுலாக்கியிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தின் வழியாக தமிழ் சமூகம் அடைய போகின்ற நன்மைகள், சவால்கள், வாய்ப்புகள் என்ற ரீதியிலே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தினுடைய தமிழ் ஆசிரியராக இயங்குகின்ற திரு நவரத்னம் ரகுராம் அவர்களோடு நிகழ்த்திய நேர்காணலை இந்த பகிர்வின் வழியாக தருகின்றேன். இந்த ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக கொண்டு செல்வது ஏதாவது சிரமங்கள் எதிர்கொள்ளப்பட இருக்கின்றதா? இரண்டாம் தமிழ் பெயரும் பின்னணியை கொண்டவர்களுக்கான இந்த பாடத்திட்டம் சரியாக இருக்கும். ஆனால் ஒரு பிறமொழியை பேசும் ஒரு மாணவனுக்கு அந்த பாடத்திட்டத்துக்குள் வருவது அவ்வளவு கஷ்டமாக இருக்கப் போகின்றது. அங்கவே அங்கு எவ்வாறு இந்த ஆசிரியர்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ள போகின்றார்கள் என்பது எனக்கு அதிலே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இரண்டாவது பார்க்க போனோம் என்றால், எவ்வளவு தூரம் தமிழ் பேசும் பின்னணியை கொண்டவர்கள் கூட இந்த பாடசாலையிலே இந்த மொழியை போய் கற்கப் போகின்றார்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் இதிலிருந்து விருப்பம் காட்டப் போகின்றார்கள் என்பது இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், அது ஒரு பிரான்ஸ் மொழியையோ அல்லது ஸ்பானிஷ் மொழியையோ கற்பது பிரயோஜனமாக இருக்குமோ என்ற ஒரு மனப்பாங்கில் இருக்கும் பொழுது இது எவ்வளவு தூரம் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது, ஏனென்றால் முழுக்க முழுக்க இதனுடைய வெற்றி மாணவர்களுடைய பங்களிப்பில் தான் இருக்கின்றது. அது மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது பெற்றோர்களின் கையில் தான் இருக்கிறது. பெற்றோர்களின் பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்கப்பட்டது, எவ்வளவு தூரம் அவர்களை ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுக்க போன்றார்கள். ஏன்னா நீங்களே உங்களுக்கே தெரிந்திருக்கும், பிள்ளைகளை நாங்கள் வீடுகளிலே தமிழ் பேச ஊக்கப்படுத்துவது என்பது கூட நமது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது, சவாலாக இருக்கிறது. ஆகவே இது அதை விட பெரிய சவால். அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பது ஒரு மிகவும் எங்களுக்கு ஒரு அது பற்றிய ஒரு தெளிவு இல்லாத நிலைமை தான் இருக்கு. இன்னொரு விடயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, 2020 இப்படியான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால், இது இந்த அறிவிப்பு வந்து இப்போ ஒரு சில மாதங்கள் தான் ஆகின்றது. பாடத்திட்டமும் இப்பொழுதுதான் நிறைவு பெற்றிருக்கின்றது. எனவே பெற்றோரும் கூட தங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்தும் நிலைக்கு கொண்டு செல்வது கூட சிக்கலாக இருக்கக்கூடும் இல்லையா? நிச்சயமாக. ஏனென்றால் இதிலே பிள்ளைகள் ஏற்கனவே பிரெஞ்சு மொழியையோ அல்லது நான் முதல் கூறியது போல் ஏதோ ஒரு மொழியை ஏற்கனவே ஆரம்பித்திருக்க முடியும். ஆகவே அவர்களை அதை நிறுத்து நீ அதுக்கு பதிலாக தமிழை படிக்கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த மாணவர்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அதனை தெளிவுபடுத்தி அவர்களை இந்த தமிழ் வகுப்புகளுக்குள் கொண்டு செல்ல முடியும் என்பது எனக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னது போல் இந்த வளம் என்பது எவ்வளவு தூரம் இருக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த கல்வி அமைச்சு அல்லது கல்வி தலைவர் அதிகாரத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் கல்வி அமைச்சினூடாக அவர்கள் முறையாக ஒரு கற்க நிலையை பின்பற்றியவர்கள் தான் ஆசிரியர்களாக சேர்த்துக் கொள்கின்றார்கள். அப்படியாக சேர்த்துக் கொள்பவர்கள் என்று நான் இதனை தமிழ் என்று சொல்லவில்லை. பொதுவாகவே ஆசிரியராக நீங்கள் ஒரு பாடசாலையில் வர வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கான பட்டப்படிப்பை மேற்கொண்டு அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்ட பின்னர் தான் ஆசிரியராக வர முடியும். அவ்வாறு பார்த்தீர்களா என்றால், ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஆசிரியர்களின் தொகையில் தமிழர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களின் தொகையை பார்த்தோம் என்றால் மிக 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 குறைவு. அவர்களில் இருந்துதான் நாங்கள் இப்பொழுது தமிழ் ஆசிரியரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை வரப்போகின்றது. ஆகவே அவர்களுக்கு முதல் தமிழ் மீது அந்த ஆர்வம் இருக்கின்றதா, அவர்களால் அதை கற்பிக்கக்கூடிய தரம் அவர்களுக்கு இருக்கின்றதா என்பதற்கு வேண்டி, இரண்டாவதாக புதிய ஆசிரியர்களாக வருபவர்கள் வெறுமனே தமிழை மட்டும் கற்பித்து போக முடியாது. அவர்கள் பிற மொழி பிற விடயங்களையும் அல்லது கற்கனர்களையும் அவர்கள் கற்பிக்க வேண்டிய ஒரு தேவை வரப்போகின்றது. ஆகவே அதிலே ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் இப்போ போனால், சில பாடசாலைகளில் இப்பொழுது சமயம் கற்பிக்கின்றார்கள், இந்து சமயம் கற்பிக்கின்றார்கள். இந்து சமயத்தினுடைய விழுமியங்கள், இந்து சமயம் என்றால் அவர்கள் ஆழமாக இந்து சமயத்தை ஆழமாக போவதில்லை, இந்து சமயத்தில் இருக்கும் நல்ல பண்புகள் என்ன அவற்றை தான் கற்பிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு வாலண்டரி அடிப்படையில், அதாவது தொண்டர் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த பாடசாலைகளில் போய் அந்த கற்பித்தலை செய்கின்றார்கள். இது அப்படியே இது முழுமையாக அவர்கள் அங்கு கல்வி அமைச்சினுடைய ஊதியத்தை பெற்று அங்கு படிக்க போகின்றார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் அதில் தமிழ் மக்கள் ஆசிரியர்களாக இதில் இருக்கின்றார்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் தமிழிலே ஆர்வம் காட்டப் போகின்றார்கள் என்பது கூட சவாலாக இருக்க போகின்றது. அதே நேரத்திலே நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று
தமிழை பின்புலமாக கொண்ட மாணவனை தவிர மத்திய மொழி மாணவனும் வருவதனால் இலங்கையிலே என்னதான் ஒரு பட்டதாரியாக இருந்தாலும் கூட தமிழிலே புலமைத்துவம் பெற்றவராக இருந்தாலும் கூட அல்லது இந்தியாவிலே அல்லது சிங்கப்பூரிலே கூட புலமைத்துவம் பெற்றவராக இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய கல்வி நெறிகளுக்கு உட்பட்ட தகமையை கொண்டிருக்க வேண்டியது ஒரு அடிப்படை தகமையாக இருக்க வேண்டும். நான் இங்கு பயிற்சிக்கு சென்ற பொழுது இந்த மொழிக்கல்வி அவர்கள் முதல் கூறிய விடயம் என்னவென்றால், நீங்கள் இந்த நாட்டிலே மொழிக்கல்வியை கற்பிப்பதற்கு உங்களோட நாட்டில் கற்பித்தல் முறைக்கும் இதுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் இங்கு கற்பிக்க வேண்டும் என்றால் மொழியை பல நுணுக்கங்களை பல வித்தியாசமான அணுகுமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும். அதில் ஒன்று, நீங்கள் அவர்களோடு நெருங்கி பழக வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது விளையாட்டு நூடாக மொழிக்கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் அல்லது பாடல்களூடாக கொண்டு செல்ல வேண்டும். வெறுமனே நீங்கள் இங்கு நீங்கள் பலகையிலே எழுதி இதனை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்வதெல்லாம் இந்த மொழிக்கல்விக்கு சரி வராது என்று சொல்லி கூறியிருந்தார்கள். இது உண்மையில் ஒரு எங்களுக்கு என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் நாங்கள் அங்கு கற்பித்த முறை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இங்கு அவர்களுடைய அணுகுமுறை முற்றுமுழுதாக மாறியிருக்கின்றது. ஆகவே இளையோர்களுக்கு உண்மையில் இது ஒரு நல்ல விடயம். இளையோர்கள் இந்த கற்பித்தலுக்குள் வருவதற்கு உண்மையில் இது ஒரு வரப்பிரசாதம். அவர்கள் இதனை உள்வாங்கி கொண்டு சென்றார்கள் என்றால் நிறைய விஷயங்கள் அவர்களால் சாதிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரம் என்னென்றால், இந்த கற்பித்தல் ஆசிரியர் தொழில் என்பது மிகவும் கஷ்டமான தொழில், இங்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள், அவர்களை கட்டுப்படுத்துவது கஷ்டம் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு 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 மாயை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை தாண்டி அதோடு எங்களை பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய தொழில்துறை என்று பார்த்தோமானால் இந்த ஆசிரியர் தொழில் என்பது அந்த பட்டியலில் கீழே தான் இருக்கின்றது. மருத்துவத்துறை எல்லாம் தாண்டி ஆசிரியர் தொழிலில் கால் பதிப்பதற்கு நமது இளையோர்கள் எவ்வளவு தூரம் முன் வருவார்கள் என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்றோமானால் உண்மையில் நல்ல விடயம். அதனை நாங்கள் எவ்வாறு சமூகமாக தனிப்பட்ட முறையில் என்று சொல்லவில்லை, சமூகமாக எவ்வாறு நாங்கள் இதை பயன்படுத்த போகின்றோம் என்றது எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நிச்சயமாக அடுத்ததாக மத்திய நாடுகளை பொறுத்தவரையிலே இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, ஏன் ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பின்புலம் கொண்ட தமிழர்கள், உதாரணமாக இந்திய தமிழர்களோ அல்லது இலங்கை தமிழர்களோ மலேசிய சிங்கை தமிழர்களோ என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பின்புலத்தோடு இருக்கின்ற தமிழர்கள் தான் அந்தந்த நாடுகளிலே இருக்கின்றார்கள். தமிழ் மொழியை பொறுத்தவரையிலே நடைமுறையிலே இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஆஸ்திரேலியாவிலே ஒரு தமிழை பாடமாக கற்பிக்கும் பொழுது நடைமுறை ரீதியான பயிற்சி என்று வரும் பொழுது அவருடைய பின்புலம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உதாரணத்துக்கு சாரம் என்று பேச்சு வழக்கிலே சொல்கின்ற ஒரு சொல்ல ஈழத்திலே அவர்கள் அந்த வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அடுக்குகளாக இந்தியாவிலே குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு சொல்லுக்கே ஏகப்பட்ட வித்தியாசமான மொழி பிரயோகங்கள் இருக்கின்றன. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையிலே ஒரு தனித்துவமாக, அதாவது இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இப்படி எல்லா விதமான பின்புலம் கொண்ட தமிழர்களும் இங்கே வாழ்கின்றார்கள். இப்படியானவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடத்திட்டத்தை பார்த்துருப்பீர்கள். அந்த பாடத்திட்டம் எவ்வளவு தூரம் எல்லாரையும் ஒரு புதுமை நோக்குகளே அணுகுகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதிலே அவர்கள் மிகவும் தெளிவாக அதனை ஆய்வு செய்து தான் இதை செய்திருக்கின்றார்கள். முதலே இது உருவாக்கப்பட்டு அதன் பின்னர் அது மூலாய்வு செய்யப்பட்டு பின்னர் ஆசிரியர்கள் இதிலே ஆர்வலர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுடைய ஆலோசனைகள் என்பன பெறப்பட்டுத்தான் பின்னர் அமைச்சருடைய அனுமதி பெற்று இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பொதுவாகத்தான் எடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல அதிலே கூறிய விடயங்கள், அதாவது உதாரணங்கள் என்பன கூறப்பட்டு அதனை எவ்வாறு ஒரு ஆசிரியர் தனது பார்வையில் அதில் விரிவாக்கம் செய்ய முடியும் போன்ற விடயங்கள், அதாவது இப்பொழுது ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் அது ஒவ்வொரு ஆசிரியரும் அதனை அந்த மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வது வித்தியாசப்படுகின்றது, ஒவ்வொருவருடைய திறமையை பொறுத்து வித்தியாசப்படுகின்றது. அப்போ அந்த விதத்தில் தான் அவர்கள் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குகின்றார்கள். ஆகவே அது அதிலே எந்தவித நாங்கள் எந்தவித குறையும் கூற முடியாது. ஆலோசனைக்கான மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் உள்வாங்குகின்ற முறைமையும் வைத்திருக்கும். நிச்சயமாக
ஏனென்று சொன்னால் அதுக்கான நிறைய விடயங்கள் செய்திருக்கின்றார்கள். மிக தெளிவாக இருக்கின்றது. அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து அந்த ஒரு ஆசிரியர் அந்த பாடத்திட்டத்தை பார்த்தால் எவ்வாறு இதில் சொல்லப்பட்ட விடயத்தை நான் எப்படி அந்த மாணவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதிலே எந்தவித பிரச்சனையும் இருக்க போவதில்லை. ஆனால் எனக்கு தமிழ்மொழியை பின்னணியாக கொண்ட மாணவர்கள் இந்த இந்த மொழிக்கல்வியை பாடசாலைகள் பிரதான பாடசாலையில் கேட்கும் பொழுது எங்கள் சமூகத்தை பார்த்தோம் போனால் இந்த வீட்டிலே தமிழ் பேசுவது என்பது மிக மிக அரிதாகத்தான் இருக்கின்றது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சொல்லாடல் சொற்கள் பிரயோகம் சொற்கள் தெரிந்தால்தான் ஒரு விடயத்தை நாங்கள் கதைப்பதோ எழுதுவதோ என்பது சரியாக வரப்போகின்றது. அந்த இதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும் என்பது தான் தெரிகிறது. அதாவது இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நாளும் பாடத்திட்டம் இல்லை 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 என்று கூறி வந்தோம். பாடத்திட்டம் இப்பொழுது இருக்கின்றது, உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 2020 பாடசாலைகளிலும் அது பரப்பப்பட்டது. சமூகமாக நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், சமூகமாக ஒரு திட்டத்தை ஏற்கனவே நாங்கள் தயாரித்திருக்கின்றோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது சமூகமாக நாங்கள் இது வரப்போகின்றது என்று தெரியும். 5 10 வருடத்திலேயே வரப்போகுது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நாங்கள் ஒரு திட்டத்தை ஒரு வகுத்திருந்தோம். ஆனால் நீங்கள் கூறிய பொழுது சொன்னது போல் அடுத்த வருடம் வருகின்றது, நாங்கள் இன்னும் தயாரில்லை, மாணவர்களுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது என்ற விஷயம், நாங்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வைத்திருந்தோமே ஆனால் அதை நாங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கலாம். நாங்கள் இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். எவ்வாறு நாங்கள் சமூகமாக இது எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம், தனிய தமிழ் மக்கள் மட்டுமில்லை மற்றைய மொழி மக்கள் மத்தியிலும் நாங்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும், எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றோம், இதுக்கு அமைப்புகளோ அல்லது எங்களுடைய கழகங்களோ எவ்வாறு உதவப் போகின்றன, சரி பாடசாலை அதிபர்கள் எவ்வாறு இதனை உதவப் போகின்றார்கள், என்ன செய்ய போகின்றோம் போன்ற விடயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒரு ஒரு சரியான ஒரு தொலைநோக்கு இருந்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த தொலைநோக்கெல்லாம் கொண்டு வந்து நமது சமூகத்தை ஒன்றுபடுத்தி இந்த விடயத்தில் கொண்டு வருவது என்பது அதை விட சவாலாக இருக்க போகின்றது தான் நான் பார்த்துக்கிறேன். என்னென்னா நீங்கள் கூறியது போல் மலேசியாவா சிங்கப்பூரா அங்கே பார்க்கும் பொழுது அங்கு தமிழ் மொழி பேசுபவர்கள் அல்ல தமிழை இரண்டாம் மொழியாக அங்கு ஏற்கனவே இருந்து வருகின்றனர். சிங்கப்பூரெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெயர் பலகைகள் கூட தமிழ் மொழி என்பது இருந்து வருகின்றது. ஆனால் இங்கு அப்படியான நிலைமை இல்லை. முதலில் இப்படி இந்த பிரதான பாடசாலையில் தமிழ் மொழியை அடுத்த வருடத்திலிருந்து கற்க முடியும் என்று சொல்லி எங்களுடைய மக்களில் எத்தனை வீதமானவர்களுக்கு தெரியும் என்பது கூட ஒரு எனக்கு ஆச்சரியம். நீங்கள் ஒரு நல்ல கருத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த தமிழ் பாடசாலைகளை தவிர தமிழ் அமைப்புகளுடைய பங்களிப்பு என்பது தமிழை கற்கின்ற மாணவர்களுக்கு பெரிய வாய்ப்பையோ அல்லது அவர்களுக்கான ஒரு வெளிச்சத்தையோ அதிகம் கொடுப்பதில்லை என்று. அந்த கருத்தை ஒட்டி ஒரு கேள்வி, அதாவது இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளை பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே அரசமயப்படுத்தப்பட்ட நிலையில் நின்று கொண்டுதான் தமிழ் மொழி கற்கைநெறியை செய்கின்றார்கள். எனவே எல்லா வித செயற்பாடுகளும் உதாரணமாக அங்கே தேசிய நூலக வாரியத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு நூலகம் சார்ந்த ஒரு மின்னியல் செயற்பாட்டை எடுத்தால் மாணவரை தான் முதல் நோக்காக கொண்டு செய்வார்கள். அங்கே இருக்கின்ற ஒரு கலாச்சார அமைப்பை எடுத்துக்கொண்டால் நாள் முழுக்க அல்லது வாரம் முழுக்க தமிழ் மொழி வாரம் என்று செய்கின்றார்கள். ஆனால் ஆஸ்திரேலியா மட்டுமல்ல பொதுவாகவே புலம்பெயர்ந்த சமூகத்திலே அந்த தமிழ் பாடசாலைகளை தவிர தமிழை கற்கின்ற ஒரு மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பையோ அல்லது அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்ற வகையிலே மற்றைய தமிழ் அமைப்புகளுடைய செயற்பாடுகள் மிக குறைவாக இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே இந்த தமிழ் அமைப்புகள் எப்படியான வழியிலே இந்த வாய்ப்பை குறிப்பாக இப்பொழுது கிடைக்கின்ற வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு உதவியை செய்யலாம்னு நினைக்கின்றீர்கள்? இது உண்மையில் ஒரு நல்ல ஒரு கல்வி, முக்கியமான கல்வி என்று பார்க்கின்றேன். உதாரணத்துக்கு இப்படி சொன்ன போகிறா, நாங்கள் இந்த 12 வரை தமிழ் பாடசாலைகளில் உயர்தர பரீட்சைக்கு தமிழை ஒரு பாடமாக எடுங்கள் எடுங்கள் என்று சொல்லி கூறி அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். இந்த 12 அந்த மாணவன் வெளியேறிய பொழுது அவன் அடுத்த ஆண்டு பிரதான பாடசாலையில் 12 எடுத்து அதன் பின்னர் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றார். இந்த ஒரு வருட இடைவெளிக்குள் அவனுக்கு அந்த தமிழ் மீதான பற்று அல்லது ஆர்வம் அதனை பாவிக்கும் சந்தர்ப்பங்கள் குறைந்து கொண்டே போகின்றது. பல்கலைக்கழகத்துக்கு அவன் போகும் பொழுது அதுக்கு அந்த ஆர்வம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏதோ அது வீட்டிலே பேசினால் ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கும். அதன் பின்னர்
அவர்களை நாங்கள் எந்தவித கரிசனையும் இல்லாமல் அப்படியே விட்டு விடுகின்றோம். அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சமூகம் கொடுக்க தவறுகின்றது. அவர்களை ஒரு அறிவிப்பாளர்களாக நாங்கள் பயிற்சிப்பதில்லை. ஒரு பேச்சு அல்லது ஒரு தரமான ஒரு பேச்சுக்கு அவர்களை நாங்கள் தயார்படுத்துவதில்லை. அவர்களுக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு நாங்கள் தயார்படுத்துவதில்லை. எதுக்குமே தயார்படுத்துவதில்லை. அது மட்டும் போட்டிகள் இருக்கும், அதன் பின்னர் எல்லாமே அவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால்தான் தொடர்ந்து அவர்கள் மொழி மீதான அந்த பற்றும் ஆர்வமும் அவர்களுக்கு இருக்கும். சமூகமாக அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு நிறைய இருக்கின்றது. இந்த இங்குள்ள அமைப்புகளை பார்த்தோமானால் இந்த அமைப்புகள் எதுவும் அதனை செய்வதாக இல்லை. நான் ஒரே ஒரு விதிவிலக்காக கம்பன் கழகம் என்பது தொடர்ச்சியாக அந்த ஆர்வத்தையும் அவர்களுக்கான அந்த ஒரு ஊக்கத்தையும் இளையோர்களுக்கு கொடுத்து வருகின்றது. ஆனால் அது அதுக்கு அப்பால் பார்த்தோமானால் எந்த ஒரு அமைப்புகளும் அந்த நான் ஆரம்பத்திலேயே இந்த கல்வியை பற்றி கூறிய பொழுது இந்த தொலைநோக்கு என்பது எங்களோட மக்கள் மத்தியில் சமூகம் மத்தியில் இல்லை என்றுதான் கூற வேண்டியதாக கிடக்கு. எந்த விடயத்தை எடுத்தாலும் தொலைநோக்கு என்பது எங்களிடம் இல்லை. ஒரு 10 வருடம் 20 வருட திட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பது இல்லாமல் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த மாணவர்களை நாங்கள் எவ்வாறு உள்வாங்கப் போகின்றோம், அவர்களுக்கு இந்த பாடசாலை தமிழ் பாடசாலையை விட்டு அவர்கள் வெளியேறிய பின்னர் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கின்றோமா, அல்லது ஏதாவது அமைப்புகளில் இளையோர்களுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து தமிழிலே அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்றோமா என்று பார்க்கும் பொழுது எதுகுமே இல்லை. எதுகுமே நாங்கள் கொடுப்பதில்லை. அவர்களை நாங்கள் பின்னர் அவர்கள் எங்களோடு வருகின்றார்கள் இல்லை, ஆங்கிலம் தான் பேசுகின்றார்கள், வீட்டிலே கதவை அடைக்கின்றார்கள், வீட்டு அறைக்குள்ளே கதவை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வது பிரியோசனம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கின்றோம் அவர்களை அனுப்புவதற்கு, அவர்களை பிழை சொல்லி பிரியோசனம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எங்களோடு தொடர்பாடலை பேணுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் இவர்களோடு தொடர்பாடலை பேண முடியாது என்றவுடன் அவர்கள் சமூக வலைத்தளங்களை நாடுகின்றார்கள் அல்லது தங்களது நண்பர்களை நாடுகின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் பிழை சொல்ல முடியாது. எங்களை கேட்டால் நாங்கள் நேரமில்லை என்கின்றோம். ஆனால் அது மட்டுமில்லை, இந்த அறிவு சார்ந்து அல்லது இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறை தமது அந்த திறமைகளை இளையோர்கள் மத்தியில் கொண்டு செல்வதில்லை. எவருமே கொண்டு செல்வதில்லை. இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம், அல்லது மேடை பேச்சாளர்களாக இருக்கலாம், அல்லது அறிவிப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கவிஞராக இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்தாளராக இருக்கலாம். இளையோர்களுக்காக நாங்கள் ஒரு பயிற்சி பட்டறை நடாத்தி இருக்கின்றோமா, இளையோர்களை உள்வாங்கி இருக்கின்றோமா, இளையோர்களுக்கு ஏதாவது இலவசமாக செய்திருக்கின்றோமா என்றால் இல்லை. ஆகவே இந்த தொலைதூர ஒரு நோக்கு ஒரு திட்டம் எங்களிடம் வேண்டும். அப்பொழுதுதான் இளையோர்களை நாங்கள் உள்வாங்க முடியும் நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் நிறைய சவால்கள் சங்கடங்கள் சிக்கல்களை பற்றி பேசியிருந்தோம். அடுத்ததாக வாய்ப்புகள் என்று வரும் பொழுது, உதாரணமாக நீங்கள் உங்களுடைய தொழிலை தவிர்த்து தமிழ் மீது கொண்ட காதலினால் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராகவும் பின்னர் ஆசிரியராக நீங்கள் அந்த துறையிலே தகுந்த புலமைத்துவத்தை பெற்று இன்று ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். இப்படியாக இந்த தொழில் ரீதியாக ஒரு ஆசிரியர் தொழிலை நாடுபவர்களுக்கு இந்த தமிழ் இப்பொழுது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தினுடைய பாடசாலை மொழியாக வந்திருக்கின்ற சூழலிலே எந்த விதமான ஆலோசனையை நீங்கள் வழங்குவீர்கள்? இல்லை, ஒரு பிரச்சனை வருகின்றது. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் எந்த பயிற்சியை வழங்கினாலும் இப்பொழுது சிட்னி பல்கலைக்கழகம் தான் இந்த பயிற்சி நடைகளை ஒழுங்கமைக்கின்றார்கள் அரசாங்கத்தின் நிதி உதவியோடு சேர்த்து. அவர்கள் எந்த அந்த பயிற்சிகளை வழங்கினாலும் அவர்கள் நீங்கள் முதல் தமிழ் பாடசாலையில் ஆசிரியராக இருக்கின்றீர்களா என்கிறார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த ஆசிரியராக இருப்பவருக்கு மட்டும்தான் அவர்கள் பயிற்சியை கொடுக்கின்றார்கள். அதை விட வெளியிலே எத்தனையோ பேர் தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டால்தான் அவரவர் இந்த துறைகளிலே ஓரளவுக்கு உதவ முடியும். இது ஒரு சமூகமாக சேர்ந்து செய்ய வேண்டிய விடயம். தனியார் தமிழ் பாடசாலையோ அல்லது பிரதான பாடசாலையோ கற்பிப்பதனால் மட்டும் இது நாங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் ஆர்வமுள்ள நீங்கள் கூறியது போல் பிரதான தொழில்களில் இருப்பவர்கள் அவர்களுக்கு சில நேரம் வாரத்திலே 2 மணித்தியாலங்கள் அவர்களுக்கு இதுக்காக செலவழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் போதிய பயிற்சி இல்லை. பயிற்சிக்கு போனால் நீங்கள் பாடசாலையில் ஆசிரியராக இருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்றவுடன் சரி உங்களை நாங்கள் இதில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். இந்த முறை மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அது நான் எல்லோரையும் உள்வாங்க வேண்டும் என்று கூறவில்லை. வருடத்துக்கு இத்தனை பேருக்கு வெளியில் இருப்பவர்களுக்கு நாங்கள் ஒரு வசதியை கொடுக்கின்றோம் என்ற விஷயத்தை உள்வாங்கினால்தான் அவர்களுக்கு உள்ளுக்கு வரும் பொழுதுதான் அதில் ஆர்வம் வரும் பொழுது இப்பொழுது பிரதான பாடசாலையில் கற்பித்தல் என்ற ஒரு விடயம் வரும் பொழுது எங்களிடம் வளம் இல்லை.
ஆகவே இந்த வழியில் இருப்பவர்களை நாங்கள் ஒரு பயிற்சியை கொடுத்தால்தான் அவர்கள் நாளை அவர்கள் தங்களுடைய பிரதான தொழிலிருந்து ஓய்வு பெறும் காலங்களில் கூட, சரி என்னால் ஒரு 10 மணித்தியாலம் நான் வாரத்துக்கு பாடசாலையில் பிரதான பாடசாலையில் என்னால் செலவழிக்க முடியும், எனக்கு பயிற்சி இருக்கின்றது, நான் இதிலே போக முடியும் என்ற ஒரு ஒரு நிலைமை வரும். இது தமிழ் பாடசாலையில் இருக்கும் ஆசிரியர்கள் தான் பயிற்சி கொடுப்போம் என்றால் அங்கே அது ஒரு சிக்கல் வருகிறது. ஆனால் நீங்கள் அது மத்திய மொழிக்காரருக்கும் அப்படியான ஒரு தகுதி இருக்கிறதா, அல்லது இது நாங்களாகவே வரையறுத்து கொண்டு? இல்லை, நான் இதனை நான் அறிந்த மட்டில் அது இந்த இதுக்கு அப்படி இருக்கின்றது. மற்றைய மொழிக்கல்விக்கும் அவ்வாறு இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய ரிக்யர்மெண்ட் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் நீங்கள் ஒரு பாடசாலையில் ஆசிரியராக இருக்கின்றீர்களா என்றதான் அவர்களுடைய முதல் கேள்வி. அது இல்லை என்றவுடன் இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் இதனை பின்பற்ற முடியாது. அது ஆரம்ப கல்விக்கும் பொருந்தும், எல்லா கல்விக்கும் பொருள். அவர்களுடைய பயிற்சி, அதாவது சிட்னி பல்கலைக்கழகம் நடத்தும் பயிற்சி நபர்களுக்கு நீங்கள் போக முடியாது, இந்த பிரச்சனை இருக்கின்றது. அது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று தான் கூறுகின்றனர். அவர்கள் நினைப்பது சரியாக இருக்கலாம், சில வழியில் இருக்கும் ஆசிரியர்களை மட்டும் நாங்கள் பயிற்சிப்போம் என்று சிந்திக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது தமிழ் மொழியை இப்பொழுது நான் சில பயிற்சிகளுக்கு செல்லும் பொழுது அங்கு சில மொழிக்கல்வி ஆசிரியர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய பாடசாலைகளில் 10-15 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழி கல்வி அப்படி இல்லை, மிக மிகப்பெரிய நிறைய மாணவர்கள் கல்வி கேட்கும் ஒரு பாடசாலைகளும் இருக்கின்றன. ஆகவே கூடுதலாக எங்களுக்கு வளம் தேவை, இளையோர்கள் தேவை. இளையோர்களை உள்வாங்க வேண்டும். இளையோர்களை உள்வாங்கினால்தான் அடுத்தது அதிலே ஒரு விடயம் கூட இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கற்பித்தல் முறை என்பது நிறைய ஒரு மாணவனுடைய கல்வி மொழிக்கல்வியில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் எங்கு பிறந்து வளர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆங்கில புலமை இருக்கின்றது. தமிழையும் நாங்கள் அவர்களுக்கு கற்பித்து பயிற்சிகளை கொடுத்தோம் என்றால் அவர்கள் இருமொழி தேர்ச்சியோடு அவர்களுக்கு கற்பித்தல் இலகுவாக இருக்கும். ஏனென்றால் இந்த இளையோர்களுக்கு ஆங்கிலத்திலும் சில வெளிய விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தமிழையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு தமிழில் மட்டும்தான் நாங்கள் கலைப்போம் என்றால் அவர்களுக்கு விளங்காது. அது மட்டுமல்ல, இந்த கற்பித்தல் முறை என்பது பிரதான பாடசாலையில் ஆரம்ப பள்ளியிலிருந்து 12 வகுப்பு மட்டும் அவர்கள் படித்தபடியினால் ஆங்கில பிரதான பாடசாலையில் கற்பித்தல் முறை என்பது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த பயிற்சி எங்களிடம் இல்லை, அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக, எங்களுக்கு ஒரு மூலாதாரமாக அதை நாங்கள் பார்த்து அதனை நாங்கள் இன்னும் அவர்களுக்கு தமிழ் பயிற்சியை கொடுத்து அவர்களை ஆசிரியர்களாக்க வேண்டுமே ஒழிய அவர்களை தள்ளிவிடக்கூடாது. ஆகவே இந்த பிரச்சனை உண்மையில் அது தீர்க்கப்பட வேண்டும். அது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கின்றேன். விரைவாக இப்பொழுது அரசமயப்படுத்தப்பட்ட ரீதியிலே தமிழ்மொழி கற்கிறறி வந்திருக்கின்ற சூழல், தன்னிச்சையாக அல்லது எங்களுடைய சமூகத்தின் சார்பிலே பாடசாலைகளாக, அது பொதுவான நோக்கிலே இந்திய சமூகத்தினரும் இலங்கையை பின்புலமாக கொண்டு வரணும் என்று பொதுவாக பல பாடசாலைகளை உருவாக்கி கிட்டத்தட்ட இப்போ 3 தசாப்தங்களுக்கு மேலாக நடத்தி வருகின்றார்கள். இன்று இப்பொழுது தேசியமயப்படுத்தப்பட்ட ரீதியிலே தமிழை பாடசாலைகளிலே ஒரு பாடமாக மாற்றும் பொழுது ஆகும் பொழுது இப்படியான பாடசாலைகளுடைய நிலை எதிர்காலத்திலே எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது இந்த பாடசாலைகளிலே தமிழ் மொழி என்பது ஒரு வெற்றிகரமான ஒரு செயல் திட்டமாக மாறும் பொழுது இது நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கப்படுது. பிரித்தானியாவிலே பார்த்தீர்களானால் 14 வயதுக்கு குறைந்தவர்கள் மொழிக்கல்வி என்பது கட்டாயமாக இருக்கின்றது. அதாவது இப்போ தமிழ் பின்னணியை கொண்டவர்கள் என்றால் கட்டாயம் அவர்கள் பிரதான பாடசாலையில் தமிழ் மொழியை கேட்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வைத்திருக்கின்றார்கள். இங்கு அப்படியான கட்டாயம் இல்லை. ஆகவே இது என்ன நடக்கப் போகின்றது என்று சொன்னால், நாங்கள் இந்த இது எங்களுக்கு நன்மை வரப்பிரசாதம் என்று பார்த்தாலும் தமிழ் பாடசாலைகளினுடைய வரவில் ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இப்பொழுது இன்னும் ஒரு ஆப்ஷன், இன்னும் ஒரு தெரிவொன்று அவர்களுக்கு இருக்கின்றது. சரி, அந்த பிள்ளை என்ன செய்யும் என்று சொன்னால், நான் இங்கே போய் படிக்கவில்லை, சனிக்கிழமை எனக்கு நான் விளையாட்டுக்கு போக வேண்டும், ஆகவே 2 மணிக்கு நான் இங்கே போகவில்லை, நான் பிரதான பாடசாலையில் படிக்கின்றேன் என்று அங்கு அவர்களுக்கு இது ஒரு கட்டாயம் இல்லை என்றபடியினால் அந்த பிள்ளை 2 வாரத்துக்கு போகும், அல்லது 2 வாரத்தில் ஒரு நாளைக்கு வகுப்புக்கு போகாது, அங்கு போய் நூலகத்தில் இருக்கும், அடுத்த 2 கிழமை போகும். ஆகவே அந்த ஒரு தொடர்ச்சியான அந்த கற்பித்தல் என்பது அங்கு இல்லாமல் போகின்றது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த இளையவர்களை பார்த்தீர்களானால் சிறுவர்கள் அந்த குழந்தை பிள்ளைக்கும்
இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். அதுபோல் அவர்களுக்கு இந்த நிறைய தெரிவுகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் இலகுவாக அதில் இருந்து சுழித்து கொண்டு தப்பித்து விடுவார்கள். அது நல்ல உதாரணம் வந்து, இப்போ நாங்கள் படிக்கின்ற காலத்திலே தாயகத்திலே பாடசாலையிலே படிப்பிக்கின்ற அதே ஆசிரியர் பாடசாலையை விட டியூஷனிலே நன்றாக படிப்பிப்பார். நிச்சயமாக இப்போ தனியாராக தன்னிச்சையாக இயங்குகின்ற செயற்பாடுகளிலே இன்னும் வீரியமாகவும் முனைப்பும் அதிகமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆகவே இந்த தமிழ் பாடசாலை என்று வரும்பொழுது தமிழ் பாடசாலையில் இப்பொழுது இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கின்றது, இத்தனை மணிக்கு முடிகின்றது. பெற்றோர்களுக்கும் அது அவர்களுக்கு வேறதவைகளுக்கு அந்த இரண்டு மணி நேரங்களை அவர்கள் பாவித்து கொண்டாலும், தங்களுடைய மிச்ச அலுவல்கள் செய்வதற்கு அதை பாவித்து கொண்டாலும், ஏதோ அந்த ரெண்டு மணித்தையாலும் அந்த பிள்ளையை கொண்டு அந்த பாடசாலையில் விடுகின்றார்கள். அந்த பாடசாலையில் விடும் பொழுது அங்கு கற்பித்தல் என்பது நடைபெறுகின்றது. ஒரு மாணவன் தொடர்ச்சியாக வரவில்லை என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்தவர்கள், ஏன் உங்களுடைய மாணவரை நான் காணவில்லை என்று அந்த கேள்வியில் வருகின்றனர். பிரதான பாடசாலையில் அதிபரை பொறுத்தமட்டில் அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பிள்ளை வந்துதான் இல்லை, அவர் வரவில்லை என்று சொன்னால் அங்கே ஒருவரும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள், நீ ஏன் தமிழ் போய் கற்க. அது மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது தமிழ் பாடசாலை என்று வரும்பொழுது அங்கு கலாச்சார நிகழ்வுகள் இருக்கின்றது, இதர நிகழ்வுகள் இருக்கின்றது. இதுகளிலே மாணவர்கள் கொஞ்சம் ஊக்கத்தை தெரிவிக்கக்கூடிய நிச்சயமாக இவை இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் நான் இந்த தொலைநோக்கன்று பார்க்க வேண்டிய அவசியம் என்று பார்க்கின்றேன். நீங்கள் கூறியது போல் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ் பாடசாலைகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது, பிரதான பாடசாலையில் எவ்வகையில் இது வியாபித்து செல்லப் போகின்றது, நாங்கள் இதற்கு ரெண்டுக்கும் தயாராக இருக்கின்றோமா, எவ்வாறு இதனை கையாளப் போகின்றோம், என்ன முறையில் இதனை நாங்கள் கொண்டு செல்லப் போகின்றோம் என்பது எல்லாமே சமூகத்தின் பொறுப்பு. சமூகம் நிச்சயமாக இதனை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பிரதான பாடசாலையில் பார்க்கும் பொழுது அதிபராக இங்கு தமிழ் நாங்கள் கற்பிக்கப் போகிறோம் என்று சொல்ல மாட்டார். மாணவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்தால்தான் அதிபர் அதற்கான மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுப்பார். மாணவர்கள் எவ்வளவு தூரம் நான் தமிழ் கற்கப் போகின்றேன் என்று சொல்லப் போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கப் போகின்றது. ஆகவே இது சவால்கள் என்பது நிறைய சவால்கள் வந்துவிட்டது. 2020 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்றது. இதற்கு அப்பால் நாங்கள் செய்ய வேண்டியது பாரிய பொறுப்பு எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. செய்தோமானால் நல்லம், செய்யவில்லை என்றால் இதனால் பாதிப்புத்தார். நன்றி, நன்றி, மிகுந்த நன்றி ரகுராம் அவர்களே. நன்றி கானப்பிரபா, இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி.